திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள பண்டுதக்குடி அக்கரை புதுத்தெருவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தொன்மை சிறப்புமிக்க ஆலயம். இவ்வாலயத்தின் ஆவணி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று குத்துவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. 108 குத்துவிளக்குகள் இடம்பெற்ற இப்பூஜையில் சுமங்கலி பெண்கள் குத்துவிளக்கு எதிரே அமர்ந்து அதில் உள்ள 5 முகங்களில் தீபமேற்றி மாலை அணிவித்து புஷ்பம் மற்றும் குங்குமத்தாள் லலிதா சகஸ்கர மந்திரங்களை உச்சரித்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். குத்துவிளக்கிற்கு அர்ச்சனை செய்யும் சுமங்கலி பெண்கள் தங்களது தாலிபாக்கியம் நிலைத்திடவும் கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் கைகூட வேண்டியும் ஒட்டுமொத்தமாக நாட்டில் இயற்கை வளங்கள் செழித்தோங்கிட குத்துவிளக்கினை மகாலட்சுமியாக மனதில் நிலை நிறுத்தி வழிபட்டனர். தொடர்ந்து குத்துவிளக்கிற்கு பிரசாதங்கள் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். இத்தகைய குத்துவிளக்கு பூஜையில் அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பூஜைக்கு தேவையான எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை பூஜையில் அமர்ந்திருந்தவர்களிடம் சென்று வழங்கி பக்தி பணியாற்றியது மதங்களை கடந்து மாரியம்மன் குத்துவிளக்கு பூஜையின் வாயிலாக மனிதர்களை ஒன்றிணைத்து விட்டதை காண முடிந்தது. சர்வாய் காமேஸ்வர
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.